ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம களஞ்சியம் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த களஞ்சியம் ஆப் வந்து நம்மளுக்கு பே சர்டிஃபிகேட்டை ட்ரா பண்ணுறதுக்கும் ஒரு இயர்லி ரிப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கும் மற்ற எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஆப்பில் கன்சாலிடேட்டடாக இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோரில் போய் களஞ்சியம் அப்படின்னு நீங்கள் KALA டைப் பண்ணாலே வந்துடும். களஞ்சியம் ஆப்பு இந்த மாதிரி காமிக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்போதும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களே ஏதாவது ஒரு ஆப், அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன கேட்கணும், இந்த மாதிரி எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம இது வரைக்கும் நம்ம லாகினே ஆகாததுனால, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுனால, நம்ம சைன் இன் அப்படிங்கிற இந்த ப்ளூ பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். நம்ம சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட 11-digit நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, நம்ம பே சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், பே மந்த்லி பே இதில் இருக்கும் இல்லையா, அந்த 11-digit நம்பரை டைப் பண்ணி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு இந்த ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் அந்த பட்டனை அமுத்தணும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு ஃபோனுக்கு வரும். அந்த ஃபோனில் வர அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டா இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்பை இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுமேலேருந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒரு பின் கேட்கும், அந்த இடத்துல தான் நியூ பின். நம்ம எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோமோ அதே மாதிரி செட் பண்ண வேண்டியதுதான். அந்த பின் 4-digit இருக்கணும். 1, 2, 3, 4 அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடாது, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டேட்டாவும் இருக்கக்கூடாது. ஸோ 4 நம்பர் இருக்கணும், மாறி மாறி இருக்கணும் அந்த நம்பர். அந்த நம்பரை நியூ பின் அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணுங்கள். அதே நம்பரை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி டைப் பண்ணி சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே களஞ்சியம் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக கேட்டுட்ருக்கோம், நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து டன் கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப்னு கொடுத்து கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த களஞ்சியம் ஆப் பண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா, இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இதுதான் நம்மளுக்கு தேவை. இதில் தான் மை ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம், லீவ் ரூல்ஸை பார்த்துக்கலாம், பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இயர்லி ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இச்செலான் க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்கம் டேக்ஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம மெயினாக நம்மளுக்கு தேவை மந்த்லி நம்மளோட பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம இந்த பே ஸ்லிப் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்க போகிறோம், இந்த இதுக்குள்ளே போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், அதில் எந்த வருஷத்துக்கான பே ஸ்லிப் வேணும்னு கேட்கும். அப்போ நம்ம வந்து இந்த பே ஸ்லிப் நம்ம இப்போ 24 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 24 அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மந்த்து எந்த மந்த் அப்படின்னு கேட்கும், அந்த மந்த்தையும் நம்ம வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்க போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம், அதை சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே இது ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட், நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் பே ஸ்லிப் எடுக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது பாஸ்வேர்டாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை தான் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அதை எப்படி டைப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, DDMM இயர் இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் மந்த் நான் இயர் கொடுத்துட்டேன், மந்த்து கொடுத்துட்டேன், சப்மிட் பட்டன் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த பிளாக்காக ஒரு கோட் போட்டு இங்கே வந்து உங்களோட அந்த 11-digit நம்பர் போட்டு யூ கேன் டவுன்லோட் தட் மந்த்லி ரிப்போர்ட்டுன்னு வரும், நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட வேண்டியதான். டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரியாது அது எங்கே போய் சேவ் ஆகும்னா, உங்கள் மொபைலில் போய் சேவ் ஆகும். மொபைலில் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ பே ஸ்லிப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் சேவ் ஆகும். அதை சேவ் பண்ணாலும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும், ஈஸில இந்த PDF ஃபார்மெட்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்ன்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணணும். இது ஒரு PDF-ஆக இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்படி காமிக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு போட்டு நான் April 2024 நம்ம பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா PDF-ஆக ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஃபைலில் ஓப்பன், சில பேர் வந்து WPS வச்சுருப்பாங்க, சில பேர் PDF வச்சுருப்பாங்க, நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம PDF-ல ஓப்பன் பண்ணுவோம், அதனால் PDF-னு போட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது ரெடி ஆயிடும். இப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு கேட்குறாங்க அவங்க. நம்ம சொன்னால அந்த டேட் ஆஃப் பர்த் தான் உங்கள் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்தீங்க, கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் வியூ யுவர் பே ஸ்லிப், உங்கள் பே ஸ்லிப்பை வியூ பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். உங்களோட டேட்டு, இப்போ டேட் வந்து 12-னா 1-2, மந்த் வந்து 4th month-னா 04, இயர் வந்து 1976 அப்படின்னா 1976, இந்த ஃபார்மெட்டில் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட பே ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆர் டவுன்லோட் வாட் எவர் யூ கேன், யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆல்சோ, நீங்கள் அந்த பே ஸ்லிப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை சில சமயம் சில மொபைலில் என்ன ஆகும் அப்படின்னா, பர்மிஷன் கொடுக்காமல் வச்சுருப்பீங்க இந்த ஆப்புக்கு, அப்போ அந்த மாதிரி கேட்கும், நீட் ஸ்டோரேஜ் பெர்மிஷன் அப்படின்லாம் கேட்கும். களஞ்சியம் ஆப்பை நீட் டு ஆக்சஸ்ன்னு கேட்டால் அலோவும் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு ஆப் பர்மிஷன் கேட்கும், அலோவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு களஞ்சியம்க்கு அந்த ரைட்ஸ் உங்கள் மொபைலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த டேட்டா ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன டவுன்லோட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த இயரோட ரிப்போர்ட்டே தேவைப்படும். அப்போ இந்த ரிப்போர்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா
அதே ஃபார்மெட்டு தான். அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகிறது எப்படி டவுன்லோட் ஆகும்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்களா, இ பே ஸ்லிப் இப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க. இப்போ பே ட்ரான் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலாக வரும். இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது. அது எங்கே போயிடும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து தான் நீங்கள் அந்த பே ட்ரான் இது பண்ணுவீங்க. அது வந்து உங்கள் கூகுள் டிரைவில் இருக்கும். நீங்கள் கூகுள் டிரைவில் போனீங்கன்னா உங்களோட அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம ஆன்லைனில் போய் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ.